இது சுதந்திர வாங்கினத்திலேருந்து ஆளுநர் தான் இது நியமனம் செய்கிற முறை தான் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. திமுக இப்போ வந்து இதை மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அது 89 விபி சிங் ஆட்சியிலேருந்து எனக்கு தெரிஞ்ச 89 ரெண்டு வருஷம், அதுக்கப்புறம் குஜராத் ஆட்சி 96 இவர் தேவகவுடா இருந்தப்போ, அதுக்கப்புறம் குஜராத் இருந்த வரைக்கும் அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க. அப்புறம் 99 தொடர்ந்து 2014 வரைக்கும் அந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் செய்யாத திடீர்னு செய்கிறாங்க. இது எதுக்காக முயற்சிக்கிறாங்கன்னு தெரியல. அப்போல்லாம் அவங்க நினச்சிருந்தா மத்திய பட்டியலில் இப்போ இந்த கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வந்திருக்கலாம். இப்போ திடீர்னு என்னமோ திராவிட மாடல் மாநில உரிமைகள் பற்றி பேசுகிறாங்க. சரி, அவங்க நிறைவேற்றட்டும், அதை ஜனாதிபதி தானே அதை முடிவு எடுக்கணும், எடுக்கட்டும். ஏற்கனவே இருக்கிற நடைமுறை ஆளுநர் தான் செயல்படுத்திட்டு வராரு. இவருங்க வந்து இப்போ திடீர்னு இதை மாதிரி செய்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் முதலமைச்சர். அதான் நான் கேட்குறேன், கடந்த காலத்துலலாம் இருந்தப்போ ஒரு காலத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையோட இவங்க அப்பயே பண்ணியிருக்கலாம், கூட்டணியில் இருந்தப்போ அது செய்யலை. இப்போ முயற்சி செய்கிறாங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆளுநர் இது மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவருடைய கடமை. ஒரு முறை திருப்பி அனுப்பலாம், எதாக இருந்தாலும் அப்புறம் திரும்பி அனுப்ப வேண்டியது அவருடைய கடமை. அதே நேரத்தில் அதில் போய் முதலமைச்சர் தான் அவர்கிட்ட அனுப்புங்கன்னு சொல்ல முடியுமே தவிர, ஏன்னா ஆளுநருக்கு இந்தியாவின் ஜனாதிபதிக்கெல்லாம் ஒரு இம்யூனிட்டி இருக்குது. அவங்கள போய் நீதிமன்றத்திலேயோ அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் எந்த வழக்கு தொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம சட்டத்திலே இருக்குது. அதை அவர் சொல்லியிருக்கலாம், நாம் போய் கேள்வி கேட்க முடியாதுன்னு. அவர்கிட்ட அனுப்புங்கன்னு சொல்லாமல் தர ஏன் அனுப்பலன்னு கேட்குறது அது நான் பரிசீலனையில் வச்சுருக்கேன்னு சொல்லுவார், அந்த அர்த்தத்தில் இருக்கலாம். அதுக்காக அண்ணன் பழனிசாமி நான் சப்போர்ட் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் எடுக்க வேணாம். யார் எது ஒருத்தர் சொல்கிறதுல நியாயம் இருந்தால் அதை நம்ம நியாயம்னு சொல்ல வேண்டியது தான் என்னுடைய சுவாபம், அதனால் சொல்கிறேன். பொதுவாக காவல்துறை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறப்ப இது போன்ற அத்துமீறல்கள் காவல்துறை செய்து அதனால் மக்கள் பொதுமக்களிடையே அவர்கள் மீது அவப்பெயர் உண்டாகி வருகிறது. இப்போ சாத்தாங்குளம் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி தொடர்ந்து காவல்துறை கெட்ட பெயர் வாங்காமல் மக்களின் காவலர்களாக அவங்க இருக்கணும். காவல்துறை காவலர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் தவறு செய்தவர்கள்ட்ட விசாரணை செய்யும் பொழுது அவங்க தங்க எல்லை மீறாமல் நடந்து கொள்வது தான் காவல்துறைக்கு நல்லது, இல்லாத அவர்கள் நீதிமன்றம் மூலம் தண்டனை பெறுவார்கள். அதனால் இதில் அவர்கள் தவறு செய்திருந்தால் அதில் தண்டனை பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. திமுக வெளிநடப்பு செய்யும் போது நீங்கள் வந்து குறிப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கீங்க, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக அதைக்குள்ளேயே இருந்து முரண்படுத்தவரை வெளிநடப்பு செய்யக்கூடாது. ஆனால் அதே மாதிரி அதிமுக எதிர்க்க எடுத்தாலுமே வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்காங்க, இது எப்படி பார்க்க? அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ எதற்கெல்லாம் போராட்டம் நடத்தினாரோ இப்போ முதலமைச்சர் ஆனதும் அதையெல்லாம் மறந்துட்டு என்னது எதெல்லாம் கூடாது என்று சொன்னாரோ அதெல்லாம் அவர் செஞ்சிகிட்ருக்காரு. அதே மாதிரி பழனிசாமிகிட்டேயே நீங்கள் வந்து பெரிதாக நடுநிலையான செயல்பாடு, அவர் முதல்வராக இருந்தப்போ ஒரு மாதிரி தான் அதிகாரம் இருக்கிறப்ப கண்டம் மறைக்கும். இப்போ எதிர்கட்சி ஆனது தான் யதார்த்தத்துக்கு வந்ததும் உண்மை தெரியும். அதனால் இவர்கள் வந்து அம்மா மாதிரியோ
தலைவர் மாதிரியே உள்ள பெரிய தலைவர்கள் இல்லை. இவர்கள் ஏதோ அந்த கால சூழ்நிலை முதல்வர்களாக இருந்திருக்காங்க, இவங்க முதல்வராக வந்திருக்காரு. அதனால் அவர்கள் செயல்பாடு மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக தான் இருக்கே தவிர, இது மக்கள் நலனில் அக்கறை இருக்கிறதா எனக்கு தெரியல. பதவிக்காக, பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக போய் சொல்லி இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு திமுக தலைவர். அது மாதிரி 4 ஆண்டுகள் அவர் போய் சொல்லி ஆட்சியை நடத்தினார், அதனால தான் ஆட்சியை இழந்து நிற்கிறார். அதனால் இவர்களிட பெரிய ஒரு நேர்மையான அரசியலை எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவங்க கையில் சால் கொடுக்குறாரா? நான் பார்க்கல. சரி சரி, இப்போ நம்ம கோயிலெலாம் போகிறோம், கோயிலே வந்து கேரளாலலாம் கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்க நம்பூதிரிலாம் அப்படி தான் போடுவாங்க. அதுமாதிரி ஒரு மடத்தோடைய மடாதிபதி அவங்க ஆச்சாரம்லாம் இருக்குது, தொடக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். இது நம்மலாம் அப்படி தானே வாங்கிட்டு வர்றோம், அதை போய் தவறுன்னு சொல்கிறது அது அவங்களே கவர்னர் அந்த அம்மாவே அதை அக்செப்ட் பண்ணி தானே பண்ணிக்கிறாங்க, அதை நம்ம பார்த்து தவறுன்னு சொல்லணுங்கிறீங்களா? எனக்கு புரியல. காலங்காலமாக அந்த புழக்கம் இருக்குது. நம்மளே கர்ப்பகிரகத்துக்குள்ளே எல்லோரும் கோயிலுக்குள்ளே போக மாட்டோம்ல, அதே மாதிரி தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவங்களே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் அதில் எதுக்கு தேவையில்லாமல் கருத்து சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிகள் ராஜ்ய ஆரம்பிச்சிடும். அவங்க திமுக நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகளை காவல்துறையே காவல் நிலையத்தை மதிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் காவல்துறை தான், நம்ம காவல்துறையை நம்பி தான் மக்கள் பாதுகாப்பு கருதி இருக்க வேண்டியிருக்கு. அதனால் காவல்துறை இதே போன்ற குற்றச்சாட்டுகள் வராமல் செயல்பட வேண்டும் என்பது தான் எங்கள் கோரிக்கை. ஆளுநரும் வந்து தனது எல்லை என்ன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், அவங்களுக்கு அவர் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கணுங்கிறதுனால மக்கள் நலன் கருதி அவர் நிறைய விடயங்களில் விஷயங்களில் சரியாக செயல்படணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. தேர்தலை நோக்கி தான் நாங்கள் 2024 தேர்தல் நோக்கி தான் நாங்கள் பிப்ரவரி 24 அன்றைக்கி சொன்ன நாங்கள் செயல்பட தொடங்கினோம். அதுக்காக தான் இந்த மாநிலம் முழுதும் எங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் போய் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்திட்டு வந்து அதை சம்மந்தமாக இப்போ மாவட்ட செயலர்களோடு நாங்கள் ஆலோசனைகள்லாம் செய்து அடுத்த கட்டம் கட்சி வளர்ச்சிக்காகவும் மக்களை அணுகி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கோம். ஆமாம். இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு பார்லிமெண்ட்லேயும் நிறைய தொகுதிகளில் வெற்றி, பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. அதுபோல் இப்போ அதை அசம்பிளிலையும் அவங்கள்ட்ட ஆட்சி கொடுத்துருக்காங்க. அதில் மத்திய தொகுப்புலேருந்து வரல அப்படிங்கிறத மாத்திரம் காரணமாக காட்டாமல், இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவதி விடாமல் இருக்கிறதுக்கு, தொழில்கள்லாம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே தேவையான நிலக்கரியை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த ஆச்சாரம்னு நான் சொன்னதுமா, அவங்க அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறப்ப அந்த சிஸ்டம் இருந்தால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொன்னேன். ஆமாம், பொதுவாக இல்லை, அப்படி இல்லை. அவங்க அந்த காஞ்சி மடங்கிறது ரொம்ப பழமையான மடம். அந்த மடாதிபதிக்கு நம்ம வந்து மரியாதை, நானே போயிருக்கப்பே அப்படி தான் கொடுத்துருக்காரு. அதை நான் ஒரு அவமதிப்பாக எடுத்துக்கிட்டதில்லை, ஒரு
கோயிலில் எப்படி நம்ம கர்ப்பகிரகத்துக்கு உள்ளார போகிறோம், இப்போ வெளியில் நின்று சாமியை கும்பிட்டுட்டு வாங்கிட்டு வரோமோ, அதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து எல்லோரும் அதை வந்து சொல்கிறதில்ல. யாரோ சிலர் வந்து ஒரு புரட்சி கருத்தை அதை சொல்கிறாங்களே தவிர, அந்த மடத்துக்கு போகிறவங்க அந்த மடத்தோடைய சட்டத்திட்டத்தை கட்டுப்பட்டு தான் நீங்கள் அங்கே போகணும். இப்போ பார்லிமெண்ட் அசம்பிளிக்கு போகிறீங்க, நீங்கள் ஹாலுக்கு போக முடியாதுல்ல, மெம்பர்ஸ் தானே போக முடியும், அதை ஒத்துக்கு தானே போகிறீங்க. நாங்கள் அது மாதிரி அவங்க அங்கே ஒரு நடைமுறை இருக்குது, அங்கே ஆச்சாரமாக இருப்பாங்க, அவங்க இருக்கணுங்கிறது அவங்களுடைய விதி சட்டத்திட்டம், அதுபடி அவங்க இருக்காங்க, அப்படி தான் பார்க்குறேன். இது வந்து அவமரியாதையாக நான் பார்க்குறேன், ஏன்னா எனக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதுனால நான் அதை அப்படி பார்க்குறேன். அது இறை நம்பிக்கை இல்லாதவங்க அதை எப்படி வேணாலும் பார்க்கலாம்.